வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா அவல் அல்வா. ஆமாங்க, ரொம்பவே ஸ்பெஷலான அல்வா ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்காம செய்ய போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவல் அல்வா பண்ணுறதுக்காக ஒரு கப் அவலை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். வெள்ளை அவல், சிகப்பு அவல், எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணி இப்போ அந்த கடாயை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இந்த அவலை மிதமான தீயில வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துடலாம். இந்த அவலை நல்ல செவக்க வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் இது கையால் பொடிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக பொடிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல நல்லா வறுத்தாச்சு. இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இனி இது சூடு ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. பாருங்க, கையால் பொடிக்கும் போதே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொடிஞ்சு வருது பார்த்தீங்களா. வறுத்த அவலை இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வாவோட டெக்ஸ்சருமே நல்லா சூப்பராக கிடைக்கும். இனி அவல் பொடிச்செடுத்த அதே மிக்சர் ஜார்லேயே 1 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தேங்காயில் 1 தேங்காய் அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் துண்டுகளை பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம பால் எடுத்துடலாம். இனி இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து பால் பிழிஞ்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். நாம இந்த அல்வாக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காம இந்த தேங்காயுடைய பால் பயன்படுத்தி தான் செய்ய போறோம். இந்த அல்வா பண்றதுக்கு நிறைய பொருள்லாம் தேவைப்படாது. எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான் இது. ஆனா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அல்வா பண்றதுக்கு முதல் பால், 2 பால் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த தேங்காய் கொத்துல மறுபடியும் 2 முறை தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சு எடுத்துடலாம். தேங்காயிலிருந்து பால் அதிகமா கிடைக்கிற மாதிரி நல்ல விளைஞ்ச தேங்காவா பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்காவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ அந்த அல்வாவுமே நல்ல டேஸ்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்ச தேங்காயெலாம் எடுக்காதீங்க. இப்போ நம்ம பிழிஞ்செடுத்த தேங்காய் பாலை அளந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அவல் அளந்தெடுத்த அதே கப்பிலேயே 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் அளந்தெடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு அல்வாவுமே நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நெய் எண்ணெய் டால்டாலாம் பயன்படுத்தி செய்யக்கூடிய அல்வா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலே நல்லா திகட்டும். ஆனால் இந்த அல்வா பார்த்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம், கொஞ்சம் கூட திகட்டாதுங்க. இப்போ 3 கப் அளந்தெடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலோட பொடிச்சு வச்சிருக்க அவலை சேர்த்துடலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தவியால் மிக்ஸ் பண்ணுறதை விடக்குமே இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அவல் கட்டி எதுவுமே படாதவாறு சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இல்லாட்டி இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாதவாறு அவலை கரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த அல்வாக்கு தேவையான இனிப்பை ரெடி பண்ணிடலாம். இனிப்பு சுவைக்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்கரை தாங்க. 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே ஹெல்த்தியாக வேணுன்றவங்க இந்த சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இதே மெத்தட்லேயே சுகர் சேர்த்துமே செய்யலாம், அது உங்களோட விருப்பம்தான். நாம் எடுக்கக்கூடிய சர்க்கரையோட கலரை பொறுத்து அல்வாவுடைய கலருமே மாறுபடும். நல்ல டார்க்கான சர்க்கரை எடுத்தீங்கன்னா அல்வாவுமே நல்ல டார்க் கலரில் கிடைக்கும். இப்போ இந்த அளந்தெடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஒரு கடாயில் சேர்த்துடலாம். இனி இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம், சர்க்கரை நல்லா உருகி வரட்டும். பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க, சர்க்கரை உருகி வந்தாலே போதும். இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா கொதிச்சு உருகி வந்துருச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல ஹெவி பாட்டம் உள்ள கடாயா ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு பதில் உங்கள் கையில் சுத்தமான நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இனி இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அல்வா இன்னுமே நல்லா தித்திப்பாக வேணுன்றவங்க 1/2 கப் சர்க்கரை வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அவல் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல கலந்து விட்டுக்கோங்க. இனி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா லைட்டா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீடியம் ஃப்ளேம்ல மாத்திரணும், இல்லாட்டி கையில எல்லாம் நல்லா திரைக்கும். தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த அல்வா ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடி மீடியம் டு ஹை ஃப்ளேமுக்கு மாத்தி மாத்தி கலந்து விட்டுக்கோங்க, அப்பதான் சீக்கிரமா திக்காகி வரும். சர்க்கரை பாகுல உள்ள தண்ணி, அதுக்கப்புறமா தேங்காய் பாலில் சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நல்லா வத்தி குறுகி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இப்படி கண்டினியூஸாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்க, கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு, இனி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அல்வாக்கு இன்னுமே டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 10 போல முந்திரி பருப்பை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துப்போம். இந்த முந்திரி பருப்பை நெய்யில் எதுவும் வறுக்க தேவையில்லைங்க, பச்சையாகவே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை இந்த ஸ்டேஜில் இதில் சேர்க்கறதுனால இதோட சேர்த்து வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும் இல்லை, உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, 1-25 நிமிஷம் போல கலந்து விட்டாச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கு இப்போ திக்காக ஆரம்பிச்சிருக்கு, இன்னுமே திக்காகணும், தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இனி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பமாக இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அல்வா பதம் வந்துடுச்சு. இனி 1-5 நிமிஷம் போல கலந்து விட்டாலே போதும், அல்வா ரெடி ஆகிடும். அல்வாவுமே பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. தவியால் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிடலாம். இந்த கிளாஸ் கண்டெய்னர்லமே எண்ணெயோ நெய்யோ எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே இந்த கடாயில் இருந்து இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. 1 ஸ்பூனால் ஈவனாக எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதை கம்ப்ளீட்டாக சூடார விட்டுடலாம், அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். 1-2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பிளேட் போட்டு இந்த கண்டெய்னர் அப்படியே கவுத்தி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக இளவி வந்துடும். இனி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கத்தியால் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, அவல் வச்சு பண்ணக்கூடிய ரொம்பவே சாஃப்டான அவல் அல்வா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால இந்த அல்வா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி அல்வா ரெசிபியை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. 1 சொட்டு எண்ணெயோ நெய்யோ சேர்க்காமல் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்டான அவல் அல்வா தாங்க இது. இதே போல் நிறைய அல்வா ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த அவல் அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.